வணக்கம், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷத்தோட முதல் டே, ஃபஸ்ட் டேனுடைய ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியில் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு இன்ட்ராடே பிரேக் அவுட் லெவல்ஸ் என்ன, நாளைக்குனுடைய ட்ரேடிங்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்த்தீங்கன்னா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜிலோட ஹோம் பேஜில் நிறையா வீடியோ ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டோஜி டைப் பேண்டனில் கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஒரு கேப் அப்பு. கேப் அப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸ் இல்லை, மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சு. பட் பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மேலே போக முடியல. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன ரேஞ்சே 202 தான். 202க்கு ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சு. பட் மேலே ஸ்ட்ராங்கான இது இல்லாதனால மார்க்கெட் அகைன் வந்து 200 ரேஞ்ச் வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஒன்ஸ் வந்து டெக்னிக்கல் பிரேக் அவுட் 200ல பிரேக் அவுட் நடந்தோன்னே மார்க்கெட் அங்கேருந்து பொறுமையாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபாலிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 165 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய வால்டைல் இல்லை, மார்க்கெட்டில் பெரிய பையர் செல்லர் இல்லை, வால்யூம் இல்லை. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால வேறு இன்றைக்கி வந்து பெரிய மூமெண்ட்டும் இல்லை. ஃபாரினில் மார்க்கெட்டும் வந்து எதுவுமே இல்லை. கமாடிட்டி மார்க்கெட் கூட இன்றைக்கி 5 o'clock வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கனால மார்க்கெட்டில் பெரிய வால்டைல் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வால்டைல், அதாவது போன வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்த விக்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோடய வால்டைல் அந்த நிஃப்டினுடைய வால்டைல் வந்து கம்மியாயிடுச்சு. வால்டைல் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா மூமெண்ட் வந்து இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 150 பாயிண்ட் போய்கிட்டு இருந்த நிஃப்டி இப்போ 100 பாயிண்ட் போகவே வந்து கஷ்டப்படுதில்ல. ஸோ அதை தான் வந்து வால்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வால்டைல் பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே ஆக ஆக இயர் முடிய இந்த புது வருஷம் ஆரம்பிக்கும் போது கூட வால்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்றைக்கி மொத்த மூமெண்ட்டே வந்து ஒரு 60 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆச்சு. பட் மேக்ஸிமம் நாளையிலேருந்து அகைன் வந்து பிக்கப் ஆயிரும், இன்னும் ரிசல்ட்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக் ஓரியன்ட் ரிசல்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நிறையா நியூஸஸ்லாம் இருக்கிறதுனால அடுத்து பட்ஜெட் வேறு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு 1 to 2 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் ஹெவி வால்டைல் இருக்கும். ஹெவி வால்டைல் ஸ்டாக்கில் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனோன்னே மார்க்கெட்டும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆட்டோ ஸ்டாக்கினுடைய சேல்ஸ் டேட்டா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. மாருதி சுஜுக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2.4% வந்து ரைசிங்கில் வந்து இப்போதைக்கு கார் சேல்ஸில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு டிசம்பர் அனௌன்ஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது வேகனார் அந்த மாதிரி கார்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மூவிங்கில் வந்து ஹையர் டிமாண்டில் வந்து போய்கிட்டு இருக்குது இப்போ இருக்க வியூ படி மாருதிக்கு. ஸோ மாருதியினுடைய க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் நல்லா தான் வந்து போய்கிட்டு இருக்குது. நிஃப்டி ஓகே, இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கரெக்டாக பேஸ் சப்போர்ட் வந்து 12,150 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 12,150 தான் வந்து நிஃப்டிக்கு ஒரு நியூவான சப்போர்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 times பார்த்தீங்கன்னா இந்த 150 டச் ஆகிட்டு மார்க்கெட் மேலே தான் வந்து வர ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி நீங்கள் 12,150 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் நிஃப்டியை பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் வியூ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12,150 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு இப்போதைக்கு இருக்க ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ 12,150 ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் ஆச்சு, பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலாக வந்து 12,100 வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 150 தான் வந்து ஒரு ஃப்ளிப் ஓவர், ஒரு பேஸான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்துருக்கு. இந்த சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போகும். ஸோ 150 நீங்கள் ஒரு பேஸ் லெவலான ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு கூட நாளைக்கு நீங்கள் நிஃப்டியை பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸ்பைரின்றனால நிறையா பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஆப்ஷன் எக்ஸ்பைரியும் வந்து நிறையா வந்து இருக்கும். மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டும் வந்து நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஜனவரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேயே பார்க்கும்போது நிறையா ட்ரேடிங் டேஸ் வந்து இருக்குது. 20 டேஸ்க்கு மேலேயே வந்து நிறையா 25 டேஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரேடிங் டேஸ் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 1 மந்த் வந்து நல்ல ஒரு மூமெண்ட், நல்ல ஒரு இதில் இருக்கும், ரிசல்ட்ஸ் வேறு இருக்கனால நல்லாவே வந்து நிஃப்டி வந்து நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி ஃபஸ்ட்டு பேஸ் லெவல் சப்போர்ட் 150, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,200. ஸோ 12,200 ஒரு பிரேக் அவுட் நடந்து, அதாவது மார்க்கெட் 12,200 கீழே ஓப்பன் ஆகிட்டு கிராஸ் ஆகி மேலே போகையில் பார்த்தீங்கன்னா நல்ல நெக்ஸ்ட் லெவல் ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓப்பனிங்லேயே நாளைக்கு நீங்கள் பை பண்ணி அப்சைட் வியூ கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 200ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்கும் நிஃப்டிக்கு, அது பிரேக் ஆச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எய்ம் பண்ணலாம். ஓப்பனிங்லேயே கூட நீங்கள் பை பண்ணிட்டு இல்லை 150 கூட ஒரு ஸ்டாப் லாஸாகவும் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்குரிய நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.